தமிழ் உறவுகளே, இன்றைய தினம் இருக்கக்கூடிய இடம் விருதுநகர் மாவட்டம் திருச்சூரில் இருக்கும். தன்னுடைய மூணு குழந்தைகளோடு தவித்து கொண்டிருக்கின்ற சுமதி அவங்கள பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் சுமதி அவங்களுக்கு கணவர் கிடையாது, ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா தன்னுடைய நாத்தனாவும் இல்லை. அந்த குழந்தையும் மூணு குழந்தையும் எடுத்து எப்படியாவது இந்த குழந்தைகளை காப்பாற்றணும் என்ற ஒரு சூழ்நிலையில் சுமதி ரொம்ப வறுமையில், அதுவும் ஒரு நல்ல மனிதர் இறக்கம் காட்டிய அவர் மாமனார், அவங்க வீட்டில் அவங்களுக்கு சொந்த வீடு கூட கிடையாது இந்த சுமதிக்கு, அப்படி ரொம்ப பரிதவி வச்சுக்கிட்டு இருக்காங்க சுமதி. சுமார் 6 குழந்தைகள் கண்ணில் கண்ணீர் வர்ற அளவுக்கு ஒரு சோகமான நிலவு நிகழ்வு. அன்பு உறவுகளை, அவங்களுக்கு ஏதாவது உதவி செய்ய வேணுன்ற ஒரு நல்ல எண்ணத்தோடு இந்த வீடியோ பதிவிடுறோம். வாங்க சுமதி அவங்கள பார்ப்போம். பாருங்கள் அன்பு தமிழ் உறவுகளே, சுமார் 6 குழந்தைய சுமதி அவங்களுக்கு ஏற்கனவே 3 குழந்தை, ஆனால் 3 குழந்தையோட கணவர் இல்லை அவங்களுக்கு. ஆமாம், இவங்களோட தொழில் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த வேப்பமுத்து பூரா அந்த குழந்தைய பிறகிட்டு வர்றாங்க. அதை வச்சு தான் அந்த குடும்பம் சாப்பாடு சாப்பிடுது. அது மட்டும் கிடையாது, இந்த வேப்பங்குலையை வச்சு இந்த மடியில் ஏந்தி ரோடு ரோடாக போய் காசு கேட்டு அதில் வரக்கூடிய அந்த வருமானத்தை வச்சு இந்த குழந்தைகளை காப்பாற்றிக்கிட்டு இருக்காங்க சுமதி. அன்பு உறவுகளே, தன்னுடைய 3 குழந்தையும் கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலையில், தன்னுடைய நாத்தனாவும் இல்லை இறந்துட்டாங்க, இந்த பிள்ளைகளும் காப்பாற்றணுன்ற நல்ல எண்ணத்தோடு இந்த சுமதி பயணித்துக்கிட்டு இருக்காங்க. உங்களால் முடிஞ்ச உதவிகளை எதிர்பார்த்து இந்த 6 குழந்தைகளும் இந்த தாயும் அவதி நிலையில் இருக்காங்க. இதில் பார்க்கக்கூடிய அன்பு தமிழ் உறவுகள்லாம் கொஞ்சம் அதிகமாக ஷேர் பண்ணுங்க. ஏன்னா கடவுள் உருவத்தில் மனிதனை பார்க்கலன்னு அடிக்கடி சொல்லுவேன். அந்த மாதிரி நம்மளுக்கு கண்ணுக்கு தெரிந்த நிறையா பேர், நாம் பிறந்த தமிழ்நாட்டில் நிறையா பேர் இப்படி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. முடிஞ்ச அளவுக்கு என்னால் முடிஞ்ச உதவிகளை, நான் அவ்வப்போது கஷ்டம் என்று சொன்னால் முடிந்த அளவுக்கு நான் உதவி செய்வேன். அன்பு தமிழர்கள் அனைவருடைய ஆதரவு வேணும். நல்லா பாருங்கள், இந்த 6 குழந்தைகளும் தினசரி 3 வேளை சாப்பிடுவாங்களா என்பது கூட கேள்விக்குறி. எனது அக்கம் பக்கத்தில் இருந்து அவங்க ஏதாவது உதவி செஞ்சாலும் எப்பயாவது தான் செய்வாங்க. தினசரி இந்த குழந்தைகளை செய்ய முடியாது. சுமதி அவங்களுக்கு சொந்த வீடும் கிடையாது. இந்த 6 குழந்தையும் இங்கே வாருங்க, இந்த பார்ப்பலாம். அன்பு தமிழ் உறவுகளே, நம்மளால் முடிஞ்ச உதவியை ஏதாவது ஒன்று இந்த குழந்தைகளுக்கும் சுமதி அவங்களுக்கு செய்தாக வேண்டும். தயவுசெய்து அதிகமாக ஷேர் பண்ணுங்கள் இதை, ஏன்னா ரொம்ப ஒரு வறுமை நிலையில் இருக்காங்க. இந்த மாதிரி நிலையெல்லாம் பார்க்கும்போது உண்மையிலேயே மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அன்பு தமிழ் சொந்தங்களே, தொடர்ந்து இப்போதைக்கு நம்மளால் முடிஞ்ச உதவியாக இந்த குழந்தைகளுக்கும் சுமதி அவங்க வறுமை நிலையை பார்த்து சுமார் 25 கிலோ அரிசியும் ரூபாய் 2000 பணத்தையும் சுமதி அவங்கள்ட்ட கொடுக்குறோம். மீண்டும் நீங்கள் அனைவரும் பெரிய உதவி இந்த குழந்தைகளுக்கும் உங்களுக்கும் செய்வீங்க என்ற நம்பிக்கையோடு இந்த வீடியோ பதிவிடுறேன். ஏன்னா இதெல்லாம் பார்க்கும்போது கல் நெஞ்சங்க கூட காரங்க கூட கொஞ்சம் நேரம் நம்ம அழுதுறோம், அந்தளவுக்கு இருக்குது. ஆனால் இதுதான் நம்ம நாட்டில், நம்ம பிறந்த தமிழ்நாட்டில் இப்படி கஷ்டங்கள்லாம் இருக்குது. அதனால் அன்பு தமிழ் சொந்தங்கள் நிறையா பேர் ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. தொடர்ந்து இந்த குழந்தைகளுக்கும் உங்கள் நம்ம பிள்ளையாக நினச்சி நீங்கள் ஆதரவு கொடுப்பீங்க என்ற நம்பிக்கையோடு மீண்டும் இந்த சுமதி இந்த 6 குழந்தைகளோடு மீண்டும் உதவியோடு உங்கள் அனைவருடைய ஒத்துழைப்போடு மீண்டும் சந்திப்பேன் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி. தமிழ் உறவுகளை வணக்கம்.